بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. தினம் ஒரு தீர்வில் இன்று சிலர் குளித்துவிட்டு முழுவதுமாக நன்றாக குளித்துவிட்டு அதற்கு பிறகு அப்படியே தொழச் செல்வது, அந்த தொழுகைக்காக வேண்டி தனியாக உதவு செய்வதில்லை. இவ்வாறு செய்வது கூடுமா? சிலருடைய உள்ளத்தில் இந்த விதமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன் உதவை தனியாக செய்துவிடலாமே, குளிச்சுட்டு அப்படியே போனால் அது கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது என்பதாக தீர்வை தேடி இந்த பிரச்சனையை அவர்கள் கொண்டு வருகின்றார். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதர் நன்றாக குளித்து அப்படியே அவர் தொழச் செல்வதால் கண்டிப்பாக எந்த ஒரு குற்றமும் இல்லை. அவர் குளித்ததே ஒதுவிற்கு போதுமானது. ஆனால் அவர் குளித்ததன் பின்னால் ஒதுவை முறிக்கக்கூடிய எந்த செயல்களிலும் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடாது. அதுபோன்று குளித்து முடிக்கும் பொழுதும் பேணுதலுடன் தன்னுடைய குளித்து முடிக்கக்கூடிய அந்த நிலையை அவர் கையாள வேண்டும். உதாரணமாக அதற்கு பிறகு அவர் உடை மாற்றும் பொழுதும் அல்லது வேறு ஏதாவது தொழுகைக்கு முன்னால் உள்ள செயல்களிலும் கொஞ்சம் பேணுதலை கையாண்டு வந்து கொள்ள வேண்டும், பேணுதலுக்காக வேண்டி. மற்றபடி ஒதுவை முறிக்கக்கூடிய செயல்கள் அவர் எதுவரை செய்யாமல் இருப்பாரோ அதுவரையிலும் அவருடைய குளிப்பு ஒதுவிற்கான இடத்தை பூர்த்தி செய்து கொள்ளும். அதில் அவர் சங்கடப்பட வேண்டியதோ சந்தேகப்பட வேண்டியதோ அவசியமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.